ஒம்பது அரப்பு எட்டு அரப்பு இருக்க அவங்க எல்லாமே மருந்து சாப்பிட்ருக்காங்க. இன்னும் கோயம்புத்தூரில் நிறைய பேத்துக்கு நான் கொடுத்து நிறைய பேர்த்தை குணப்படுத்தி இருக்குது. இதை மறக்காமல் தவறாமல் இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்களே, பார்த்து முடிச்சாரனே அடுத்த உடனே ஃபோன் பண்ணாதீங்க. இந்த வீடியோ ஓடிட்டுருக்கோ நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க, அப்படி பண்ணாதீங்க. இந்த வீடியோ முழுசாக கேட்டு முதல்ல நீங்கள் இதை செஞ்சு முழுசாக சாப்பிடுங்க. சாப்பிட்டு நம்ம இதில் குணமாயிட்டோம் ஓகே அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பரிபூர்ணமாக அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் சொல்கிறது வந்து மறந்தில்லை. இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, இதை இன்றைக்கி சீரக தண்ணி குடித்தா நமக்கு எதாவது சைட் எஃபெக்ட் வருமா, அதே மாதிரி பால் பூண்டு இதெல்லாம் போட்டு குடித்தா சைட் எஃபெக்ட் வருமானு கேட்குறாங்க. இயற்கையான முறையில் சொன்னால் சைட் எஃபெக்ட் வருமானு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் முதல்ல இடம் கொடுக்காதீங்க. நம்ம சொல்கிறது எல்லாமே இயற்கையான முறையில் தான் இருக்கும். அதனால் இதை கடைப்பிடித்து இருதய நோயாளிகள் ரொம்ப செலவெல்லாம் பண்ணாமல் இந்த மாதிரி இருக்கிற முறையை கையாண்டு நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க. நலமுடன் வாழ்வோம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இப்போ சொல்ல போகிற வியாதிகள் என்னன்னு கேட்டீங்க அப்படின்னா இருதயம் சம்மந்தப்பட்டது. இந்த இருதய சம்மந்தப்பட்டது இந்த அடப்பு, ரெண்டாவது வந்து முது. இன்னொன்று சொல்லிடுறேன், இப்போ இதில் நீங்கள் பார்க்குறீங்கல்ல, பார்த்துட்டு எல்லாருமே மூணு நாளாக சரி பண்ணுறீங்களா, மூணு நாளாக சரி பண்ணுறீங்களா, மூணு நாளெல்லாம் சரி பண்ண முடியாது. அடப்புங்கிற சாதாரண நம்ம என்ன மந்திரவாதியா ஜீம் பூமானா போட்டு பண்ணுறக்கு அதெல்லாம் கிடையாது. இதில் என்ன விஷயம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நெஞ்சு குத்தும், முதுகு குத்தும், இந்த கையெல்லாம் மரத்து போகும். மரத்து போன உடனே என்ன ஆகும், உணர்ச்சியே இல்லாமல் இருக்கும். அந்த டைமில் என்ன பண்ணோம்னா நம்ம உடம்பில் வந்து இருதயத்தில் ஒரு கேஸ் ஒன்று ஃபார்ம் ஆகும். இந்த கேஸை நீங்கள் எப்படி எடுக்கணும் அப்படின்னா இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரெண்டு டம்ளர் பால், அப்படி இல்லாட்டி காய்ச்சின பாலாக இருக்கணும். காய்ச்சாத பால் போட்டிங்கன்னா எல்லாமே கெட்டு போயிடும். இது மறுபடியும் இந்த வீடியோ வந்து மறுபடியும் உங்களுக்கு நான் சொல்கிறது, ரெண்டு டம்ளர் பாலில் ஒரு டம்ளர் பால் எடுத்துகிட்டு ஒரு டம்ளர் தண்ணி எடுத்துட்டிங்கனாலே எனக்கு சந்தோஷம்தான். ஆனால் காய்ச்சின பால், அந்த காய்ச்சின பாலுமே இன்னொரு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டம்ளர் தண்ணி எடுத்து ஊற்றிடுங்க. கரெக்டாக என்ன பண்ணுறீங்கன்னா வெள்ளைப்பூண்டு பல், வெள்ளைப்பூண்டு பல்லுன்னு ஒவ்வொன்றா வரும் இல்லைங்க, அந்த வெள்ளைப்பூண்டு பல், அந்த வெள்ளைப்பூண்ட பல்லை நல்லா உரித்து அந்த பால்குள்ளே போட்டுருங்க. பால்குள்ளே போட்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா கரெக்டாக ஒரு முக்கால் ஸ்பூன்லேருந்து ஒரு ஸ்பூன் வரைக்கும் பெருங்காயம், அது எந்த பெருங்காயமாக இருந்தாலும் சரி நல்ல பெருங்காயமாக வாங்கி அதில் ஒரு முக்கால் ஸ்பூன் எடுத்து உள்ளே போடுங்க. உள்ளே போட்டு நல்லா கொதிக்க வைங்க. கொதிக்க வச்ச உடனே என்ன பண்ணுறீங்கன்னா ரெண்டு டம்ளர் பால் வந்து ஒரு டம்ளராக மாறிடும். இந்த ஒரு டம்ளர் மாறின உடனே என்ன ஆகுது தெரியுங்களா, மாறின உடனே அதை அப்படியே எடுத்து ஆற வச்சுருங்க. ஆற வச்சு அதுக்கப்புறம் நல்லா மிக்சியில் போட்டு மைய மாதிரி அரைங்க. ஒன்று சக்கரை போட்டு அரைச்சாலும் சரி, நீங்கள் சக்கரை வியாதிக்கு அதுக்கு இது சம்மந்தம் இல்லை, இது நீங்கள் சக்கரை போட்டு அரைச்சாலும் சரி நல்லா அரைச்சிருங்க. அரைச்சி என்ன பண்ணுறீங்கன்னா அந்த பாலை குடிச்சிருங்க. இது உணவுக்கு முன்னாடி குடித்தாலும் சரி, பின்னாடி குடித்தாலும் சரி, நீங்கள் காலையில் குடித்தாலும் சரி, நைட்டு குடித்தாலும் சரி, இந்த ஹார்ட் பேஷண்ட்டு எல்லா வீட்லேயுமே இந்த மூச்சு பிடிப்பு இருக்குது, எல்லாருமே கம்பல்சரி ஒரு வெள்ளைப்பூண்டு பெருங்காய பால் எப்பவுமே உங்கள் வீட்டில் ஸ்டாக் வச்சுருங்க. இது வந்து மிகப்பெரிய முக்கியமான ஒரு மருந்து. இது வந்து எப்படின்னா பால் வெள்ளைப்பூண்டு இது சேரும்போது உடம்பில் இருக்க கேஸ் நடு தண்டுபுரத்துலேருந்து கேஸ் முதல் கொண்டு இடுப்பு கேஸ் முதல் கொண்டு இந்த இடத்துலேருந்து வரக்கூடிய கேஸ் முதல் கொண்டு எல்லாமே ரிலீஸ் ஆயிரும். இது வந்து மூணு நாள் இதை சாப்பிடணும். இதை மூணு நாள் சாப்பிட்றதுக்கு என்னென்னாங்க எல்லாமே இது நான் மறந்துடுதா, ஹார்ட் வந்து அடப்பு வந்து க்ளீன் பண்ணுறீங்களா மூணு நாளைன்னு கேட்குறீங்க. நான் சொல்கிறது வந்து நெஞ்சு குத்தல், முதுகு குத்தல், கை வந்து மரத்து போயிடு, அந்த நேரம் ஆஸ்பத்திரிக்கு போகிறீங்க, ஐசியில் அட்டன் பண்ணிடுவாங்க. நீங்கள் என்ன பண்ணுவாங்க, ஒன்றும் இல்லைங்க நிறைய செலவாயிருக்கு, நீ ஒன்றும் இல்லைங்க இது கேஸ்ட்ரிக் ப்ராப்ளம் மாத்திரை கொடுத்து அனுப்புவாங்க. இதுக்கு தான் உங்களுக்கு இந்த ஐடியா சொல்லி கொடுத்துருக்கேன். ரெண்டாவது அடப்பு, எப்படி அடப்பு வருது, இந்த அடப்பு வரக்கு பல காரணங்கள் இருக்குது. என்ன காரணம்னு கேட்டிங்கன்னா முதல்ல நம்ம உண்ணும் உணவு எப்படி இருக்கணும் தெரியுங்களா, முதலில் செரிமானம் இருக்கிற மாதிரி உணவாக இருக்கணும். நீங்கள் காலையில் என்ன பண்ணுறீங்க தெரியுங்களா, காலையில் கரெக்டாக இட்லி சாப்பிட்றீங்க, இட்லி தோசை சாப்பிட்றீங்க, அதுக்கப்புறம் பசிச்சா தான் நீங்கள் சாப்பிடணும். அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுறீங்க, இடையில ஏதாவது ஒன்று சாப்பிட்றீங்க, உள்ளே போய் ஜீரணமாயிட்டு இருக்கிற நேரத்தில் நீங்கள் அடுத்த ரெண்டு மணி நேரம் கழித்து நீங்கள் ஏதோ ஒரு ஃபுட்டு எடுத்துக்குவீங்க. இந்த ஃபுட்டு எடுக்கும்போது என்ன உங்களுக்கு கீழே இருக்கிற ஒரு வேலையை விட்டு போட்டு மேலே இருக்கிறதுக்கு அது வந்துடும். அப்போ கீழே வந்து ஒன்றுக்கு ரெண்டாக அரைச்சி கீழே சும்மா கிடக்கும். இது என்ன ஆகுன்னா கெட்ட பொருளாக கெட்ட நமக்கு சத்தாக நம்ம உடம்புல வந்து மாறிடும். அப்போ மாறும்போது தான் நமக்கு அதிகப்படியாக சுகரு, ரெண்டாவது வந்து ஹார்ட் ப்ராப்ளம், ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத கெட்ட கழிவு இதெல்லாமே நம்ம உடம்புல சேரும், கெட்ட கொழுப்பெல்லாம் சேர ஆரம்பிக்கும். இதுக்கு இயற்கையான முறையில் என்ன வைத்தியம் அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா மருதம்பட்டை சூரணம். இந்த மருதம்பட்டை சூரணத்தை வச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லா ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு ஸ்பூன் மருந்து போட்டு அரை டம்ளரை காய வச்சு கருக்கி குறுக்கி சுருக்கி குடிக்கணும். அதுதான் ரெண்டு டம்ளர் தண்ணி ஒரு ஸ்பூன் மருதம்பட்டை சூரணம்
அது கூட வந்து பார்த்தீங்கன்னா போட்டு ரெண்டு டம்ளார் ஆக்கி, ரெண்டு டம்ளாரை வந்து அரை டம்ளாரை சுண்டை காய வச்சு அதை வடிகட்டி டெய்லி காலையில் ஒருக்கா கொடுத்துருங்க, மதியானம் ஒருக்கா டீக்கு பதிலாக கொடுத்துருங்க. ரெண்டாவது, எண்ணெய் பலகாரம் அறவே ஆகாது. பூமிக்கு அடியில் விளையும் கிழங்கு வகைகள் கொடுக்காதீங்க, புரிஞ்சுதுங்களா? அதே மாதிரி மீன், கோழி, முட்டை, கருவாடு, அகத்திக்கீரை, பாவக்காய், தட்டைப்பயிறு, புளிச்சக்கீரை தயவு செஞ்சு கொடுத்துடாதீங்க. எந்த வியாதிக்காரங்களாக இருந்தாலும் சரி கொடுத்துடாதீங்க. எல்லோரும் சொல்லுவாங்க மட்டன் சாப்பிட்டா தான் ப்ரெஷர் ஜாஸ்தியாகும். நீங்கள் மட்டன் சாப்பிடுங்க, மட்டன் சாப்பிட்டீங்கன்னா ஆடு என்ன சாப்பிடும்? நார்மலாக இலை தலை அதுதான் சாப்பிடும். அது சாப்பிட்டது அப்படின்னா அது நமக்கு என்ன கொடுக்கும்? நல்ல சத்து தானே நமக்கு கொடுக்கும். இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ குழந்தை வந்து ஒரு பிறந்த குழந்தை வந்து தலை ஆடிக்கிட்டே இருக்கும், உடனே என்ன பண்ணுவாங்க, அந்த அம்மாவுக்கு தலைக்கறியை வாங்கி கொடுத்து சமைச்சு குடிச்சு அந்த அம்மா சாப்பிட்டு காதில், குழந்தை காதில் ஊதும். அப்போ ஊதும் போது ஆற தலையே வந்து நிற்கும். ஒன்று. ரெண்டாவது, நமக்கு ரத்தம் இல்லை அப்படின்னா சுவரொட்டி, ஈரல் இதெல்லாம் சாப்பிட்றோம். அப்போ நம்ம உடம்புல வந்து இது இருக்குது. இது வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா, மட்டன் சாப்பிட்றவங்களுக்கு, நான்வெஜ் சாப்பிட்றவங்களுக்கு சொல்லிட்டு இருக்கிறேன், இது சைவ ஆளுகளுக்கு கிடையாது, இது அசைவ ஆளுகளுக்கு, இது இது மீன், இதுக்கு தவிர மீன் சாப்பிட்லாம், கோழி சாப்பிட ஒன்றும் ஆகாதுங்கிறாங்களா, அவங்களுக்கு இந்த விளக்கத்தை சொல்லிட்டு இருக்கிறேன், சரிங்களா? அதனால் ஆடு வந்து அதிகமாக சாப்பிட வேண்டாம், கம்மியாக சாப்பிட்டுங்க. அதே மாதிரி நிறையா வந்து நைட்டில் வந்து எளிதில் ஜீரணமாகக்கூடிய பொருட்கள், எளிதில் ஜீரணமாக என்னென்னா, நீங்கள் எங்கே சுற்றினாலும் சரி 8 மணிக்கு போதெல்லாம் சாப்பிட்ருங்க, 8 மணிக்கு போதெல்லாம் சாப்பிட்ருங்க, 9-10 மணிக்கு போது படுத்துருங்க. சீரக தண்ணி இல்லாமல் எங்கேயுமே போகாதுங்க. உங்கள் எப்போவுமே எங்கே நீங்கள் பஸ்ஸில் போனாலும் சரி, ட்ரெயினில் போனாலும் சரி, ஏன் டூ வீலர் எடுத்துகிட்டு சுற்றினாலும் சரி, எங்கே போனீங்கனாலுமே ஒரு லிட்டர் ஃப்ளாஸ்க் ஒன்று வாங்கி வச்சுக்கோங்க. அந்த ஒரு லிட்டர் ஃப்ளாஸ்கில் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, ஒரு லிட்டருக்கு வந்து தண்ணி எடுத்துகிட்டு 3 ஸ்பூன் சீரகம் போடுங்க. இந்த 3 ஸ்பூன் சீரகம் போட்டு நல்லா கொதிக்க சுண்டை காய வச்சுருங்க. சொதிக்கனா ஒரு 3/4 டம்ளர் இருந்து 3/4 லிட்டர் இருந்தால் போதும், அது கூட கொஞ்சம் சேர்த்துனாலும் போட்டுங்க. போட்டு இது என்ன பண்ண, டெய்லி கொஞ்சம் காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் அதை மட்டும் குடிச்சிட்டு இருங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறீங்கன்னா, இது கூட வந்து உங்களுக்கு இன்னும் டேஸ்ட்டாக வேணும்னா 2 வெள்ளைப்பூண்டு, சரிங்களா, ஒரே ஒரு துண்டு வந்து இஞ்சி, அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா எலுமிச்சம் இருக்குல்லங்க, எலுமிச்சை 4 அறுத்து ஒரு 2 பீஸ் எடுத்து நல்லா தண்ணிக்குள்ளே போட்டு நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி இந்த தண்ணியை வந்து நீங்கள் டெய்லியும் குடிச்சிட்ருக்கலாம். இதெல்லாம் குடிச்சிட்டு இருக்கும் போது என்னாகுன்னு நமக்கு வந்து உடம்பில் வந்து தேவையில்லாத கெட்ட பொருள், கெட்ட கழிவு, இது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக வெளியே வர ஆரம்பிச்சிடும். ஒன்று. அதே மாதிரி ஹார்ட்டையும் வந்து நல்லா பலப்படுத்தி, இப்போ நான் சொன்னது வந்து மருதம் பட்டை சொல்லியிருக்குது, இதே மாதிரி இந்த சீரக தண்ணி சொல்லியிருக்குது, அதில் எப்படி ஃபார்முலான்னு சொல்லி இது எல்லாம் குடிக்கலாம். இப்போ இது வந்து அடப்பு வராமல் இருக்கிறவங்களுக்கு, இப்போ இந்த குத்துதுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்கு இந்த மருந்து. இப்போ அடப்பு இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, ஒரு மனுஷனுக்கு அடப்பு இருக்குது, 20% தான் அடப்பு இருக்குது அப்படின்னா குறைஞ்சது நீங்கள் 3 மாதம் மருந்து எடுக்கணும். அதே 40-50%னா ஒரு குறைஞ்சது 6-7 மாதம் மருந்து எடுக்கணும். குறைஞ்சது 80-90-100 வரைக்கும், 1 வருஷத்துலேருந்து 1.5 வருஷம் வரை கண்டிப்பாக மருந்து எடுத்தே, அது அவங்கவுங்க பிரச்சனை. இது வந்து எதுக்கு சொல்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நைட்டு நீங்கள் நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க, கரெக்டாக 1 மணிக்கெல்லாம் எழுந்திரிச்சு உட்காந்துக்குவாங்க, பார்த்துக்குங்க. அப்போ என்னாகுன்னா கல்லீரல் வந்து நிறைய சுத்தம் பண்ணும், ரத்தத்தை சுத்தம் பண்ணும்போது கரெக்டாக 1 மணிலிருந்து 3 மணி வரைக்கும் தான் ரத்தத்தை சுத்தம் பண்ணும். அப்போ எந்திரிச்சு உட்காந்துக்கவங்களுக்கு தூக்கம் வராது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இன்னொரு சில ஆட்கள்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு என்னென்னு கேட்டிங்கன்னா 3 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் தூங்க மாட்டாங்க. அது என்னன்னு கேட்டிங்கன்னா நுரையீரல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை. இந்த நுரையீரல் இப்போ இந்த ஹார்ட் பிரச்சனை இல்லாத எல்லாம் தான், இந்த 1 மணிலிருந்து 5 மணி வரைக்கும் யாருக்குமே தூக்கம் வராது. அப்புறம் பாருங்கள் நல்லா படுத்து ஃப்ரீயாக தூங்குவாங்க. இப்போ இந்த மாதிரி தூங்குறாங்க, இப்போ மூச்சு வந்துருச்சு அப்படின்னா உடனே யோசிக்கக்கூடாது, உடனே ஆஸ்பத்திரியெல்லாம் போகலாம், இந்த மாதிரி மூச்சு வருது, இந்த மாதிரி திணறுது அப்படின்னா என்ன பண்ண அப்படின்னா, ஆடாதொடை, இதெல்லாம் வந்து ஒரு நோட்டு மாதிரி போட்டு நீட்டாக எழுதி வச்சுக்கோங்க. ஆடாதொடை, இந்த ஆடாதொடை இலை என்ன பண்ணுறீங்கன்னா 3 இலை எடுத்து 1 டம்ளர் தண்ணி ஊற்றி 3-4 பிச்சு போட்டு நல்லா கொதிக்க வச்சு 1/2 டம்ளர் வந்ததுக்கப்புறம் குடிங்க. 1-3 நேரம் குடிச்சிட்டு வாங்க, காலையில் மதியானம் நைட்டு. இப்போ நான் சொல்கிறேன், இது உணவுக்கு முன்னாடி குடித்தாலும் சரி பின்னாடி குடித்தாலும் சரி, இது எப்படி வேணாலும் குடிங்க, உங்களை ஒன்றும் பண்ணாது. இதை 3 நாளே குடிச்சிட்டு இருந்தீங்கனாலே மூச்சு பிரச்சனை வராது. இப்போ என்னால் 10 அடி கூட நடக்க முடியல, 20 அடி கூட நடக்க முடியல, மாடி ஏற முடியல அப்படின்னா அடப்பு இருக்கும். அப்போ என்ன பண்ணுவாங்க, அடப்பு இருக்குது அப்படின்னா முறையாக என்ன பண்ணணும், ஆங்கில மருத்துவரிடம் ECG, எக்கோ, அந்த விஷயம் வீலு, இது எல்லாம் ஓட்டி பார்த்துட்டு இதில் எவ்வளோ அடப்பு இருக்குது அப்படிங்கிற முழு ரிப்போர்ட்டு நமக்கு வேணும். இந்த ரிப்போர்ட் இல்லாமல் நீங்கள் எப்படியுமே மருந்து கொடுத்து புரியாது. இப்போ 1-20%னா 1 வருஷத்துக்கு மருந்து சாப்பிட்டீங்கன்னா போதுமா? ஏன் தண்டமாக காசு செலவு பண்ணோம்? ஒரு 2 மாதத்துக்கு இருந்தால் போதுமில்ல? ஏன்ஜியோ பண்ண வேண்டிய, ஏன்ஜியோ பிளாஸ்ட் பண்ணலாம், ஏன்ஜியோ வந்து செக் பண்ணி எந்தெந்த இடத்துல அடப்பு இருக்குதுன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கனாலே ஒரு 10 நாள் 15 நாள் 1 மாதத்துக்குள்ளேயே அவங்க நீட்டாக நடக்கிறத பார்க்கலாம், படியேறினா மூச்சு வாங்குறத பார்க்கலாம், எல்லாம் பண்ணலாம். 9 அடப்பு 8 அடப்பு இருக்க அவங்க எல்லாமே மருந்து சாப்பிட்ருக்காங்க. இன்னும் கோயம்புத்தூரில் நிறைய பேத்துக்கு நான் கொடுத்து நிறைய பேர்த்த குணப்படுத்தி இருக்குது. இதை மறக்காமல் தவறாமல்
இந்த வீடியோ முழுசாக நீங்கள் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு என்ன ஏதுன்னு தெரியும். நீங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கிறீங்களே, பார்த்து முடிச்சாரனே அடுத்த உடனே ஃபோன் பண்ணாதீங்க. இந்த வீடியோ ஓடிட்டுருக்கு, நீங்கள் எனக்கு ஃபோன் பண்ணுவீங்க, அப்படி பண்ணாதீங்க. இந்த வீடியோ முழுசாக கேட்டு முதல்ல நீங்கள் இதை செஞ்சு முழுசாக சாப்பிடுங்க. சாப்பிட்டு நம்ம இதில் குணமாகிட்டோம் ஓகே அப்படின்னு தெரிஞ்சதுன்னா பரிபூர்ணமாக அப்படியே கண்டினியூ பண்ணுங்கள். நான் சொல்கிறது வந்து மருந்தில்லை. இப்போ உடனே என்ன பண்ணுறாங்க, இதை நீங்கள் சீரக தண்ணி குடித்தா நமக்கு எதாவது சைட் எஃபெக்ட் வருமானு கேட்குறான். ஏ, சீரக தண்ணி டெய்லி சோரில் போட்டு தின்ட்டுருக்கிற, அதே மாதிரி பால் பூண்டு இதெல்லாம் போட்டு குடித்தா சைட் எஃபெக்ட் வருமானு கேட்குறாங்க. இயற்கையான முறையில் சொன்னால் சைட் எஃபெக்ட் வருமானு கேட்குறாங்க. இந்த மாதிரி கேள்விக்கெல்லாம் முதல்ல இடம் கொடுக்காதீங்க. நம்ம சொல்கிறது எல்லாமே இயற்கையான முறையில் தான் இருக்கும். அதனால் இதை கடைப்பிடித்து இருதய நோயாளிகள் ரொம்ப செலவெல்லாம் பண்ணாமல் இது மாதிரி இருக்கிற முறையை கையாண்டு டெய்லி வாக்கிங் போய் நல்லபடியாக சந்தோஷமாக இருங்க. நல்ல ஆசனங்கள், டெய்லி மூச்சு பயிற்சி, ஒரு 5 நிமிஷம் இப்படி இழுத்து அடுத்த மூக்கில் விடணும், இந்த மூக்கில் விட்டு அடுத்த மூக்கில் அந்த மாதிரி விடுங்க. அதே மாதிரி 8 நடைப்பயிற்சி, நீங்கள் 8 நடைப்பயிற்சி வந்து இப்படி நடக்கக்கூடாது. நீங்கள் கோயிலில் அடிப்பிரதட்சணம் பண்ணுவீங்கள்ல அந்த மாதிரி நடக்கணும், இப்படி நடக்கணும். இப்படி நடக்கும்போது என்னாகுன்னா நம்ம சைடு டிஸ்க் இருக்குல்லங்க அது முதல் கொண்டு ஒழுங்காகும். அப்போது நமக்கு உள்ள உறுப்புகளும் எல்லாம் உருப்படியாகும். இதை கரெக்டாக கேட்டு நல்லா ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.